ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சுந்தர்சி டைரக்ஷனில் உருவாகிட்டிருக்கிற அரண்மனை திரைப்படத்துடைய ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்னு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. முன்னதான் ஜெய்ப்பூரில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கண்டுபிடிச்சி அங்கே தான் படத்துடைய பெரும்பகுதியை ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்யூல் முடிய போகிற நேரத்தில் கொரோனா வேகமாக பரவிட்டு இருந்ததால் அங்கிருந்து படக்குழு சென்னைக்கு திரும்பிட்டாங்க. தொடர்ந்து சென்னையில் சில போர்ஷன்ஸை செட் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பொள்ளாச்சியிலையும் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. தற்போது கிடைச்சிருக்கிற தகவல் படி இந்த படத்துடைய படப்பிடிப்பு மொத்தமாக முடிச்சிட்டதாகவும், தொடர்ந்து படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் தெரிய வந்திருக்கு. அதன்படி வர 15ஆம் தேதி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போகிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒருவேளை 15ஆம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் வரல அப்படின்னா அடுத்த வார இறுதிக்குள்ளே படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் முதல் வார இறுதியில் அரண்மனை 3 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்தை வர்ற மே மாதம் சம்மர் ஹாலிடேஸில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வர மே மாதம் சிம்பு நடிப்பில் மாநாடு, விக்ரம் நடிப்பில் கோப்ரா அப்படின்னு பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. மாநாடு, கோப்ரா இதெல்லாம் பெரிய படங்களாக இருந்தால் கூட அரண்மனை 3 கண்டிப்பாக இந்த படங்களுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எப்பையும் நம்ம கோலிவுட் சினிமா பொறுத்த வரைக்கும் காமெடி, ஹாரர், கிளாமர் மூணையும் கலந்து ஒரு படத்தை டெலிவரி பண்ணால் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற நிலை தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் தான் காஞ்சனா சீரீஸ் படங்கள் பிளாக்பஸ்டர் படங்களாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க வசூலையும் அள்ளி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி தான் அரண்மனை சீரீஸ் படங்களும். இந்த படத்துடைய 2 பார்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சிருக்கு. கதைன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு பங்களா இருக்கும். அங்கே குடும்பமாக வருவாங்க. அங்கே யாருக்காவது பேய் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா அந்த பேய் எல்லாரையும் பயமுறுத்தி முடிக்கிறதுக்குள்ளே இன்டர்வல் வந்துடும். அதுக்கப்புறமா பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். கிளைமேக்ஸில் வில்லனை பேய் பழி வாங்கிடும். ஹீரோ பேயை அழிச்சிடுவார். இதுக்கு நடுவில் 2-3 கிளாமரான ஹீரோயின்ஸ், 4-5 சாங்ஸ், நிறைய காமெடி, நிறைய ஹாரர், கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இதெல்லாம் வச்சு பக்காவாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி செம்மையாக ப்ரமோஷன் பண்ணிட்டா கண்டிப்பாக படம் ஹிட் ஆகிடும். இந்த டெம்ப்ளேட் வச்சு தான் காஞ்சனாவும் அரண்மனையும் வசூலை அள்ளி குவிச்சிருக்கு. இந்த டெம்ப்ளேட்லேருந்து கொஞ்சமும் மாறாமல் அடுத்து வரப்போகிற படம் தான் அரண்மனை 3. இந்த சீரீஸ் படங்களுக்கு எக்கச்சக்க ஆடியன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் சம்மர் ஹாலிடேஸில் வரப்போகிறதால கண்டிப்பாக இந்த படம் செம்ம ஹிட் ஆகிடும். இந்த படத்தில் வழக்கம் போல் சுந்தர்சி ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. மேலும் ஆர்யா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணுறாரு. தவிர ஆண்ட்ரியா, ராசிகன் அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. மேலும் சாக்ஷி, அகர்வால், யோகி பாபு, மனோபாலா, விவேக் ஆகியோர் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் வேலைன்னு வந்த வெள்ளக்காரன் படங்களுக்கு மியூசிக் பண்ண சி.சத்யா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு.